வெல்கம் டு தினம் ஒரு மூலிகை இன்றைக்கி நம்ம எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம்னா முடவாட்டுக்கால் கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிழங்கு வந்து கொல்லி மலையில் வந்து அதிகமாக விளையுது பார்ப்பதற்கு வந்து கம்பளி போற்று போல் காணப்படும் இது கிலோவுக்கு வந்து முந்நூறு ரூபாய்க்கு மேலே விற்கப்படுது இதை வந்து சரியான முறையில் பதப்படுத்தி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் இந்த கிழங்கு வந்து கெடாம நம்ம பாதுகாக்கலாம் இதோட தோற்றம் வந்து முடத்தை போக்கக்கூடிய ஆட்டுக்கால் போன்ற தோற்றத்தை கொண்ட கிழங்கு இந்த மூலிகை வந்து காயக்கல்ப சிகிச்சையில வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படுது இந்த கிழங்கு வந்து முடக்குவாதத்தால் ஏற்படும் கால் பிரச்சினை வலி கர்ப்பப்பை சுருங்குதல் சிறுநீரக சுருக்கம் உள்ளுறுப்பு சுருக்கம் புற்றுநோய் குழந்தைகளுக்கு ஏற்படும் வாத நோய் கழுத்துவழி முதுகு வலி தோள்பட்டை வலி போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த முடவாட்டுக்கால் செய்யற சூப்பு வந்து ஆட்டுக்கால் சூப்போட அதே சுவையில இருக்கும் இத பலரும் சைவ ஆட்டுக்கால்னு கூட சொல்லுவாங்க சிலருக்கு வந்து வயதான காலத்துல எலும்போட அடர்த்தி வந்து குறைஞ்சு அது லைட்டா கீழே விழுந்தாலே உடையக்கூடிய அளவுல இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் வந்து ரொம்ப நல்ல பலன் தரும் இன்னைக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.